புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள லட்சுமிபுரம் இரண்டாம் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு பயிற்சி தளத்தை திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் ஜி கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது இந்த பயிற்சி தளம் அமைத்த உரிமையாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கால்பந்து போட்டியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் காவல்துறையினர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் உழவர் சந்தை அருகில் 93 லட்சம் ரூபாய் செலவில் நவீன மீன் அங்காடி மையம் கட்டப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சியில் திறப்பு விழா நடத்தப்பட்டது. இதனை அடுத்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முறையாக பராமரிக்கப்படாததால் 2 ஆண்டுகளாக மீன் மார்க்கெட் செயல்படாமல் பூட்டி கிடக்கிறது. இதனால் பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த ஆண்டிலாவது நவீன மீன் மார்க்கெட்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு ஆட்சியர் மற்றும் நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்ரீதலசயன பெருமாள் நலமங்கை தாயார் திருக்கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு யாக வேள்விகள் முடிவற்ற நிலையில் இன்று காலை செண்டை மேல முழங்க மங்கள வாத்தியத்துடன் யாகசாலையில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் பாமக நகர சார்பில் முன்னாள் வன்னியர் சங்கத் தலைவர் ஜே குரு 63வது பிறந்தநாள் முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு நகர செயலாளர் தமிழ்மணி தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதற்காக கடந்த திங்கட்கிழமை 79 குண்டங்கள் 100 சிவாசாரியர்கள் கொண்டு வேள்வி யாகம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கொடிமரம் மற்றும் பரிவார தெய்வங்களான கனகசபை, பால தண்டாயுதபாணி, 63 நாயன்மார்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் தீர்த்த கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தின் 4வது புதிய ஆட்சியராக கற்பகராஜ் கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று ஏலகிரி மலையில் உள்ள அத்தனாவூர் மலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த அரசு பள்ளியில் 270 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் 150 மாணவர்களுக்கு மட்டுமே சத்துணவு ஊழியர்கள் முட்டை சமைத்திருப்பதை அறிந்த ஆட்சியர் சத்துணவு ஊழியர்களை கடுமையாக சாடினார். மேலும் தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்கும்படி கூறினார். அதனைத் தொடர்ந்து அத்தனாவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கு பிரசவம் முடிந்து வீடு திரும்பிய பெண்களிடம் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மருத்துவ பரிசோதனை குறித்து கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள கிளாங்காடு, இலத்தூர், திருவெற்றியூர், புளியரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சுமார் 118 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் அனைத்தும் இன்று மீட்கப்பட்டது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருக்கோவில் நிர்வாகத்தின் அறங்காவலர் மற்றும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ள இந்த நிலங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் மூலம் கோவில்கள் அனைத்தும் புனரமைப்பு செய்யப்பட்டு திருப்பணிகள் செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில் நிர்வாகத்தின் அறங்காவலர் கூட தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
தேனி மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக சண்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து கடந்த குடியரசு தினத்தன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து விருது பெற்றார். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினத்திற்கு ஊர் மக்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி குருசாமி தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சியைச் சேர்ந்த ஊர் நாட்டாமைகள் மற்றும் பொதுமக்கள் ரத்தினத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கௌரவப்படுத்தினர். கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் படிவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஜவஹர் பஜாரில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியில் 2-சக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சீட் பெல்ட் அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்ட வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரை காரல் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று அதிகாலை முதல் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலும், நள்ளிரவு முதல் சந்திரப்பட்டி, சங்கர பாண்டியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் 20 நாட்களாக காய்ந்திருந்த பூமி குளிர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சில விவசாய கண்மாய்களில் தண்ணீர் பெருகி வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.